பிடிஎஸ் அன்பு எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே உங்களுக்கு வெரி ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் தரப்போறேன்னு சொல்லலாம். பட் எனக்கு ரொம்ப சேடாக இன்ஃபர்மேஷனாக இருக்குது. புது ஏன்னு கேட்டிங்கன்னா, என் தலைவன் ஆரம் என்ன ஏமாத்திட்டான். என்ன ஆரம் நல்லவராச்சு, அவர் எப்படி ப்ரோ உன்னை ஏமாத்தார்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டாருனே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சரி ஒரு பர்த்டே வந்து சரி ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு அவரை பற்றி பர்த்டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை போய் பேசலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாலும் உட்காந்தேன். பட் நீ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவராக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான மெசேஜை கொடுத்துட்டாரு. ஸோ அதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாம், எதை பற்றி பேசணும்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அதான் பிரச்சனை. பட் ஒன்றும் பிரச்சனை, எல்லாத்தையும் சேர்த்து வர டேஸில் பேசிடுறேன். உங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி அமேசிங்கான வீடியோஸ் இருக்க போது சீரியஸ்லி. ஸோ டோன்ட் மிஸ் இட். நம்மளையா இருங்க, நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் அமேசிங்காக இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாரு வியூவர்ஸில், அதை பற்றியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீட்டஸ் இந்த சூப்பை வந்து எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்துட்டுருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்துட்டுருக்கு. அண்டு ஆரம் பர்த்டே ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், அமேசிங்கான விஷயமா இல்லையா? ஸோ பேச நான் ரெடி, கேட்க நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் பேச போகும் பார்த்தீங்கன்னா, பீட்டஸ் நாளைக்கு ஒரு ட்ரீம் இன்டர்வியூவில் வர போகிறாங்க. அது பீட்டஸ் மட்டும் ட்ரீம் கிடையாது, பீட்டஸ் ஆர்மிக்கும் பெரிய ட்ரீமாக இருக்க போது. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி அமேசிங்காக தொடர்ந்து வர பியூர் வீடியோஸை நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தா பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ஒரு சின்ன லைக் தான் தட்டி விட்ருங்க லைக்கை. அண்ட் மறக்காமல் இம்பார்ட்டண்டாக சொல்கிற விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் இன்ஸ்டாவில் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என் ஃப்ரெண்டு பார்த்துட்டா ப்ரோ நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மிஸ் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, மறக்காமல் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியாக போட்டு சொல்லிடுங்க, இல்லை வந்து அவங்க தனியாக மெசேஜ் பண்ணிவிட்டு சொல்லிடுங்க. அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் ஃபீல் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ பண்ணி விட்ருங்க. லவ்னாலே ஷேர் தானேங்க, அடிச்சு விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மறக்காமல் போகப்போ கமெண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க வரப்போகிற வீடியோஸ்க்கு. அண்ட் நீங்களும் ரெடியாக எல்லா வீடியோ பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மெசேஜ் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அந்த டைமில் நம்ம பார்க்குற வீடியோஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ்பல் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் சொல்லிக்கிறேன். ஸோ அதாவது நாளைக்கு இருக்க ட்ரீம் இன்டர்வியூ, அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி J3 பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ J3ன்னு சொல்கிறீங்கன்னா, பங்க் தன் டிவியில் இன்றைக்கி வந்து பட்டர் ரிமிக்ஸோட ஒரு அமேசிங்கான ஒரு ஃபார்மில் வந்து பீட்டஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரிமிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சீரியஸ்லி அமேசிங்காக இருந்துச்சு. ஜிம்மின்லாம் தரமாக பண்ணியிருந்தானு சொல்லலாம். ஸோ நீங்கள் யார் பேர் பார்க்கலையோ, ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் போயிருப்பீங்க, வந்து பார்க்கலாம், போய் தேட அவசியமே கிடையாது. நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் அழுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, சூப்பராக இருக்கும், கேரண்டி தரேன். அண்ட் அதை தாண்டி நாளைக்கு நடக்கப்போகிற ட்ரீம் இன்டர்வியூவில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பீட்டஸ்க்கு மட்டும் ட்ரீமாக இருக்காது, பீட்டஸ் ஆர்மிக்கு ட்ரீமாக இருக்கும்னு சொல்கிறேன். என்ன ப்ரோ பீட்டஸ் ஈக்குவல் டு ஆர்மியாக தானே சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. இந்த தாட்டி வந்து பீட்டஸ் ஆர்மியும் அந்த இன்டர்வியூவில் கம்பைன் ஆக போகிறீங்க, சேர்ந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஃபன் ஃபேட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் சேர்ந்த ஒரு இன்டர்வியூ இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு பிளே ஆர்டிஸ்ட் அந்த குரூப்போட சேர்ந்த மார்டின் அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்கு பீட்டிஎஸோட ஒரு நிறையா டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அந்த டிஸ்கஷன் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது. அண்ட் ஒரு பெரிய சீக்ரெட் உடையுமா, அதுதான் நிறைய பேர் இருக்க மனசில் ஒரு பெரிய கேள்வி. அதாவது கோல்டு பிளேவும் பீட்டிஎஸும் கொலாப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, மேபி அந்த ஆன்சர் வரலாம். லெட் சி எவ்வளோ எக்ஸைட்டட், இதிலேயே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அண்ட் இதையும் தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் பீட்டிஎஸ் ஆர்மிக்கு சொல்கிறேன், கேளுங்க. தரமான இன்டர்வியூவில் வந்து பீட்டிஎஸ் ஆர்மி இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நடக்க போகுது. கொஞ்ச நாளைக்கு பற்றி பார்த்திங்கன்னா, பிடிடி அதாவது பர்மிஷன் ஆஃப் டான்ஸ் ஒரு சேலஞ்ச் வந்து யூடியூப்பில் போயிருந்துச்சு. எல்லாமே வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட வீடியோ போட்டுருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, நீ பெஸ்ட் ஒன் ஆஃப் த லக்கி பர்சன் சொல்லலாம். அண்ட் இன்னும் லக்கியாக இருந்தால் நீங்கள் வந்து பிடிஎஸ்க்கு கண் பார்வையில் வரப்போறீங்க, டான்ஸ் ஆட போகிறீங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்பெஷலாக போகுது. ஏன்னா அப்புறம் சொல்கிற புரியலன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த சேலஞ்சில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி நிறையா பேர் நிறையா ஊர்லேருந்து பண்ணியிருப்பாங்க, இந்தியா மட்டும் கிடையாது. ஸோ எந்த ஊரில் பண்ணினாலும் அந்த வீடியோ பெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோ எடுத்து கம்பைன் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பங்க் தன் டிவியில் வந்து கொலாபரேஷன் வீடியோவாக சேர்த்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் எவ்வளோ உலகத்தில் பல பேர் வந்து பீட்டிஎஸ் லவர்ஸ் எல்லாமே உங்களை சேர்ந்து பார்க்க போகிறாங்க. இப்போ பீட்டிஎஸ் மட்டும் இல்லை, உங்களையும் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷல் தானே. அண்ட் அதையும் கேட்டிங்கன்னா, பீட்டிஎஸ் உட்காந்து நீங்கள் ஆடுறதை பார்க்க போகிறாங்க அப்படின்னா இன்னமும் ஸ்பெஷல் தானே, இப்போ சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூஆர் லக்கி. ஒருவேளை உங்கள் வீடியோ செலக்ட் ஆயிடுச்சுன்னா மேபி அந்த வீடியோ வந்து பங்க் தனில் ரிலீஸ் ஆகலாம் நாளைக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த அமேசிங்கான மூமெண்ட் எப்போ வரப்போது, எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, காலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அதாவது நாளைக்கு எல்லாருக்குமே லீவு, 10ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 10, 2021 நாளைக்கு வந்து நடக்கப்போகுது. அலாரம் வச்சுக்க எப்போ வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா, 9:15 அதாவது காலம்பரை 9:15 AM வந்து நடக்கப்போகுது. ஸோ மிஸ் ஆகிறது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது ஈஸியாக உங்கள் கைவசத்தில் இருக்க யூடியூப்லேயே நடக்கப்போகுது. அண்ட் லிங்க்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துட்டா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ. இந்த வீடியோ ரிமைண்டர் வீடியோ தான் உங்களுக்கு இருந்திருக்கும்.
ஸோ எப்படியும் மிஸ் பண்ண மாட்டேங்க, உங்கள் நெட்டு கட்டான மட்டும் தான் மிஸ் ஆகும், மற்றபடி என்ஜாய்மெண்ட்டுக்கும் ஃபன்னுக்கும் வீடியோக்கும் பஞ்சமே இருக்காது. ஸோ வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் இட்னு சொல்லிட்டு நாளைக்கு தொடர்ந்து சூப்பரான வீடியோஸ் வரப்போது அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து முடிக்கிறேன். உங்கள் எக்ஸைட்மெண்ட் அண்ட் நீ எவ்வளோ ரெடியாக இருக்கீங்க, என்னென்ன ஸ்பெஷலான வருஷம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்கா கமெண்ட் செக்ஷன்லையும் என்ன இன்ஸ்டாலையும் சொல்லி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் பை, ஐ எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கேஸ், சரங்கே, டேக் கேர், பை பை, சேஃபாக பார்த்துக்கோங்க, டாடா. Thanks for watching. Woo! Thank you. Thank you. Okay.